தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 1.1 க்வெஸ்சன் நம்பர் 14. இப்போ பாருங்கள், இதில் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. கிவன் ஏ ஈக்குவல் டு 0, 1, 1, 1, 0, 1, 1, 1, 0. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது டு ப்ரூவ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும், ஏ இன்வர்ஸ் தெரியணும், அடுத்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை 3i மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர் இருக்கணும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இந்த வந்து இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்னென்னலாம் தெரியணும், ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant A இன்ட்டு அஜாயின்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்து அஜாயின்ட் ஏயும் கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிப்போம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கும் பொழுது, அதாவது 3/3 மூணு ரோ மூணு காலம் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம ரெஃபரன்ஸ் காண்டி இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 0 அப்படின்னு வரப்போகுது, அதனால் ஆன்சர் ஃபுல்லாக 0 தான் வரும் இந்த இடத்துல, அதனால் 0 எழுதிக்கலாம். அடுத்து -1 இந்த -1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி 1 0 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0, அடுத்து 1 மல்டிபிள் பண்ணி சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். அப்போ +1 வருது, இங்கே -1 எழுதணும். அடுத்து +1 இருக்குது, ஏன்னா இந்த சிம்பிள் அடுத்து இந்த 1, இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்க இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1, அடுத்து 1 0 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0. இப்போ பார்த்தீங்கன்னா 0 - 1 இன்ட்டு 0 1 செப்ரேஷன் பண்ணால் -1, அடுத்து ப்ளஸ் 1 - 1 போனால் 1 தான். ஸோ இங்கே 1 தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா -1 - 1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா +1, +1 - +1 ஆட் பண்ணிங்கன்னா +2. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து 2. இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ ஏ இன்வர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா இங்கே எழுதுறேன் அஜாயின்ட் ஏ. இப்போ எதுக்கு நம்ம வந்து இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் அஜாயின்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இது வந்து 3/3 ஆர்டர் உள்ள, இது வந்து 3/3 ஆர்டர் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் நம்ம ரெஃபரன்ஸ் காண்டி இங்கே சிம்பிளை தனியாக சைடில் எழுதிக்குவோம். நான் இந்த இடத்துல எழுதுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ், அடுத்து மைனஸ் ப்ளஸ் வரும், அடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வரும், அடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வரும். இதை யூஸ் பண்ணி இப்போ அஜாயின்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ ப்ளஸ்ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த 0 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா இந்த மைனர் மேட்ரிக்ஸை மட்டும் எழுதணும். அப்போ 0, 1, 1, 0. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ்ன்னு எழுதிடுவோம். மைனஸ்ன்னு எழுதிட்டு இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா 1, 1, 1, 0 இருக்குது. ஸோ 1, 1, 1, 0. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ன்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா 1, 0, 1, 1. ஸோ 1, 0, 1, 1 மட்டும் இருக்கும், அதை எடுத்து எழுதிடலாம். அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுக்குவோம். இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா 1, 1, 1, 0 மட்டும் இருக்குது. ஸோ 1, 1, 1, 0. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் சிம்பிள், ஸோ ப்ளஸ் இன்ட்டு இந்த 0 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா 0, 1, 1, 0, 0, 1, 1, 0. அடுத்து மைனஸ் சிம்பிள், இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா 0, 1, 1, 1, 0, 1, 1, 1 வரும். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா 1, 1, 0, 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள், இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா 0, 1, 1, 1 வரும். 0, 1, 1, 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள், இந்த 0 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா 0, 1, 1, 0. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மைனர் மேட்ரிக்ஸ் மைனர் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் நமக்கு அஜாயின்ட்டியே கிடைக்கும். ஸோ அதனால் டிரான்ஸ்போஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ப்ளஸ் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். எழுதிட்டு இப்போ இந்த 0 - 0 மல்டிபிள் பண்ணால் 0, அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி சிம்பிளை சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ -1 வந்துடும். அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, 1 - 0 மல்டிபிள் பண்ணால் 0, அடுத்து இந்த 1 - 1 மல்டிபிள் பண்ணால் 1, இங்கே சிம்பிளை சேஞ்ச் பண்ணால் அதனால் -1. அடுத்து இங்கே ப்ளஸ்ஸு, இந்த 1 - 1 மல்டிபிள் பண்ணால் 1, அடுத்து மைனஸ் போடணும். அதுக்கப்புறம் இந்த 1 - 0 மல்டிபிள் பண்ணால் 0 தான், அதனால் +0 போடலாம், -0 போடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. அடுத்து இங்கே மைனஸ், 1 - 0 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0, அடுத்து
இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி சிம்பிளை சேஞ்ச் பண்ணும்பொழுது மைனஸ் ஒன்று வந்துடும். அடுத்து ப்ளஸ், ஜீரோவையும் ஜீரோவை மல்டிபிள் பண்ணால் ஜீரோ, அடுத்து ஒன்றை ஒன்றையும் மல்டிபிள் பண்ணால் ஒன், இங்கே சிம்பிளை சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ஒன். அதே மாதிரி மைனஸ் ஒன்றை ஜீரோவை ஒன்றையும் மல்டிபிள் பண்ணால் ஜீரோ, ஒன்றை ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன், ப்ளஸ் ஒன்று வரணும், சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்து ப்ளஸ், ஒன்றையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன்று, ஜீரோவையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, ஸோ மைனஸ் ஜீரோ போட்டுக்கிறோம். அடுத்து மைனஸ் சிம்பிள், ஜீரோவையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன், அடுத்து ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் சிம்பிள் போடணும், ஈக்குவல் டு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அடுத்து ஜீரோவிலேருந்து ஒன்றை சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் ஒன்றுன்னு வரும், மைனஸ் ஒன்னோட இந்த ப்ளஸ்ஸை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஒன்று தான் ஆன்சர் வரும். அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, ஜீரோவிலேருந்து மைனஸ் ஒன்றை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா, சாரி, ஜீரோவிலேருந்து ஒன்றை சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் ஒன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் ஒன் இருக்கனால ப்ளஸ் ஒன் ஆயிரும். அடுத்து இங்கே ஒன்றுலேருந்து ஜீரோவை சப்ராக்ஷன் பண்ணால் ப்ளஸ் ஒன், ஆல்ரெடி ப்ளஸ் ஒன்னால் ப்ளஸ் ஒன். அடுத்து இங்கே ஜீரோவிலேருந்து மைனஸ் ஒன்றை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன், இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஒன் ஆமாம். அதேமாதிரி இங்கே ஜீரோவிலேருந்து ஒன்றை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன், இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸாக மாறிடும், ஸோ மைனஸ் ஒன். அடுத்து இங்கே ஜீரோவிலேருந்து ஒன்றை சப்ராக்ஷன் பண்ணுறோம் மைனஸ் ஒன்று, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஒன்னாக மாறிடும். அடுத்து பாருங்கள், ஒன்றுலேருந்து ஜீரோவை சப்ராக்ஷன் பண்ணால் ப்ளஸ் ஒன்று, அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸே தான் வரும். ஸோ அடுத்து ஜீரோவிலேருந்து ஒன்றை சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் ஒன், அதோட மைனஸை மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் ஆயிரும். அடுத்து ஜீரோவிலேருந்து மைனஸ் ஒன்றை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன், சாரி, ஜீரோவிலேருந்து ஒன்றை சப்ராக்ஷன் பண்ணுறோம், அப்போ மைனஸ் ஒன்றுன்னு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸை மல்டிபிள் பண்ணாலும் மைனஸ் ஒன் தான் ஆன்சர் வரும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும்னா, அதாவது ரோவெல்லாம் காலமாகவும் காலமாக ரோவாகவும் எழுதுவோம். ஃபஸ்ட்டு ரோவை காலமாக எழுதுனீங்கன்னா மைனஸ் ஒன் ஒன் ஒன், அதேமாதிரி அடுத்து செகண்ட் ரோவை காலமாக எழுதுனீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் ஒன், அடுத்து தேர்ட் ரோவை காலமாக எழுதுனீங்கன்னா ஒன் ஒன் மைனஸ் ஒன். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் ஜாயின்ட்ஏ டிரான்ஸ்போஸ் பண்ண பின்னாடி கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ஆல்ரெடி டிட்டர்மெண்ட் ஏ தெரியும். ஸோ இதிலெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ ஏ இன்வெர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட்டு ஏ, டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ டூ, ஸோ டூ இன்ட்டு அஜாயின்ட் ஏ. அஜாயின்ட் ஏயோட வேல்யூ இங்கே இருக்குது, இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மைனஸ் ஒன் 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 மைனஸ் ஒன் 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 மைனஸ் ஒன், இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் ஏ இன்வெர்ஸ். இதை வந்து நம்ம ஒன் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ எல்ஹெச்எஸ்ல இருக்க பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆர்ஹெச்எஸ்க்கு போகணும். இப்போ ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஐ, ஒன் பை டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஐன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன் பை டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், த்ரீ இன்ட் ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இப்போ ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன இருக்குங்க, ஜீரோ ஒன் ஒன், அடுத்து ஒன் ஜீரோ ஒன், அடுத்து ஒன் ஒன் ஜீரோ, இதான் ஏ. இதை திரும்பவும் எழுதி மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் 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 ஜீரோ. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னா, இதில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்க ஒவ்வொரு காலத்தோடையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட்டு பிளேஸில் எழுதணும். அப்போ ஜீரோவையும் ஜீரோவை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, அடுத்து இந்த ஒன்றையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன், அடுத்து இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒன். அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலத்துக்கு போவோம். ஜீரோவையும் இந்த ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, ஒன்றையும் இந்த ஜீரோவை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, அடுத்து இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் காலத்துக்கு போவோம். ஜீரோவையும் இந்த ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, ப்ளஸ் அடுத்து இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன், அடுத்து ஒன்றையும் ஜீரோவையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ. அடுத்து செகண்ட் ரோவையும் எடுத்துக்குவோம், செகண்ட் ரோவை எடுத்துக்குவோம். ஒன்றையும் ஜீரோவையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, ஜீரோவையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, அடுத்து ஒன்றையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன், நெக்ஸ்ட்டு ஒன்றையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன், அடுத்து ஜீரோவையும் ஜீரோவையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, அடுத்து ஒன்றையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன், அடுத்து ஒன்றையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன், அடுத்து ஜீரோவையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, அடுத்து ஒன்றையும் ஜீரோவை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, நெக்ஸ்ட்டு ஒன்றையும் ஜீரோவை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, அடுத்து ஒன்றையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன், அடுத்து ஜீரோவையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, அடுத்து ஒன்றையும் இந்த ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன், ஒன்றையும் ஜீரோவை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, அடுத்து ஜீரோவையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ, நெக்ஸ்ட்டு ஒன்றையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன், அடுத்து ஒன்றையும் இந்த ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன், அடுத்து ஜீரோவையும் ஜீரோவையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ. இதுதான் ஏ ஸ்கொயர். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே டூ வரும், இங்கே ஒன் இங்கே ஒன், அடுத்து இங்கேயும் ஒன், இங்கே டூ இங்கே ஒன், அடுத்து ஒன் ஒன் டூ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஏ ஸ்கொயரோட வழியும் இங்கே இருக்குது. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது த்ரீ ஐ கண்டுபிடிக்கணும். த்ரீ ஐ அப்படின்னா த்ரீயை
ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே 3 ரோ 3 காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது 3x3 மேட்ரிக்ஸ். அதனால் நம்ம ஐடென்டிட்டி எடுக்கும் பொழுதும் 3 ரோ 3 காலம் இருக்க மாதிரி எடுக்கணும். அப்போ 1 0 0 0 1 0 0 0 1, இதுதான் 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3-ஐ உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 0 0 0 3 0, அடுத்து 0 0 3 மாறிடும். இப்போ 3i-ஐயும் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலி நமக்கு என்ன தேவை அப்படின்னா a²-3i தேவை. ஸோ a²-3i கண்டுபிடிப்போம். a² ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஸோ அதை எடுத்து எழுதிடுவோம். 2 1 1 1 2 1, நெக்ஸ்ட் 1 1 2, a²-3, இப்போ 3i கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்து எழுதுவோம் இங்கே 3 0 0 0 3 0 0 0 3. இது வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா =2 - 3, அடுத்து 1 - 0, அடுத்து 1 - 0, அடுத்து 1 - 0, அடுத்து இந்த 2-லேருந்து இந்த 3-ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணோம், ஸோ 2 - 3, அடுத்து இந்த 1-லேருந்து இந்த 0-ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணோம், ஸோ 1 - 0, அடுத்து இந்த 1-லேருந்து இந்த 0-ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணோம், ஸோ 1 - 0, அடுத்து இந்த 1-லேருந்து இந்த 0-ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணோம், ஸோ 1 - 0, அடுத்து இந்த 2-லேருந்து இந்த 3-ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணோம், 2 - 3. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு a²-3i-யோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2-லேருந்து 3-ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா -1 வரும், அடுத்து 1-லேருந்து 0-ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 1 வரும், அதே மாதிரி இந்த 1-லேருந்து 0-ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணால் 1 வரும். அதே மாதிரி தான் இங்கே இதே ஆன்சர் தான் எல்லாத்துக்கும் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே 1 வரும், இங்கே -1 வரும், இங்கே 1 வரும், அதே மாதிரி இங்கே 1 வரும், இங்கே 1 வரும், -1 வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது a²-3i கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து a²-3i. ஆனால் நமக்கு RHS-ல கொடுத்துருக்கிறது என்னென்னா 1/2 a²-3i. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானது என்னென்னா 1/2 a²-3i தான் தேவை. நமக்கு a²-3i தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட 1/2 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா போதும், 1/2 a²-3i இங்கே இருக்குது. அதாவது -1 1 1, அடுத்து 1 - 1 1, அடுத்து 1 1 - 1. இப்போ இதை வந்து answer 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இந்த answer 1-ஐயும் answer 2-ஐயும் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். ஸோ இங்கே பாருங்கள் answer 1 வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆன்சர் என்ன ஆன்சரோ அதே ஆன்சர் தான் answer 2-உம். ஸோ நம்ம ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதணும்னா, நான் இங்கே எழுதுகிறேன் இடம் பத்தில், அதனால தான் from 1 and 2 a inverse = 1/2 a²-3i. இந்த மாதிரி தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இந்த மாதிரி எழுதிடலாம். இந்த கணக்கை பொறுத்தளவில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது மட்டும் நீங்கள் சரியாக கண்டுபிடிங்க. அதே மாதிரி இந்த அஜாயின்ட்டியை கண்டுபிடிக்கும் பொழுது இந்த இது எழுதுகிறோம் இல்லையா, இந்த மைனர் மேட்ரிக்ஸ் எழுதும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் பார்த்து கரெக்டாக எழுதுங்க. இதெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.